அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஜோதிடத்துல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை ஜாதகரிடம் காட்டி நேரத்தை குறித்து கொண்டு அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து இந்த நாளில் இந்த நேரத்துல என்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்வது சரியா தவறா என்பதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். அதாவது, இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு மூணு தொழிலை இறைவன் வச்சிருக்கார். அந்த இறைவன் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஜோதிடன் கணித்து கொடுப்பது என்பது இயற்கைக்கு மாறானது, தவறான ஒரு விஷயம். அதையும் மீறி சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, ஜோதிடர் போய் எந்த நாளில் எந்த நேரத்தில் நான் குழந்தையை பெற்றெடுத்தா என் குழந்தை ஒரே நாளில் உபாமாவாக மாறும், என்னைக்கு பெரியாளாக வரும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது வாஸ்தவம் தான். ஆனால் படைத்தல் என்ற தொழிலை செய்யக்கூடியது பிரம்மா. அந்த பிரம்மாவுடைய வேலையை இன்னொருத்தர் செய்தா நம்ம ஏற்றுக்கிறோமா? இப்போ தாசில்தார் ஆஃபீஸில் வந்து தாசில்தார் இருக்காரு, ஒரு பியும் தாசில்தார் வேலையை எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு அப்படின்னா தாசில்தாருக்கு கோபம் வராதான். அது மாதிரி தான் படைத்தல் என்பது நாம் செய்த, நாம் முன்னோர்கள் செய்த நன்மை தீமை, அதாவது பாவம் புண்ணியம், அந்த கணக்கெல்லாம் பார்த்து தான் ஒரு குழந்தை பெறுவது என்பது. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு கீழேயே திசை இருப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுப்பாங்க. என்ன திசை இருப்பு அப்படின்னா, எப்போ வந்து கருத்தெழுத்தல் நடக்கிறதோ அப்பயே அந்த குழந்தையை பிரம்மன் படைத்து விட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். கருத்தெழுத்தல் ஆரம்பிச்சுட்டாலே பிரம்மன் படைச்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த குழந்தை எப்படி பிறக்கணும், எங்கே பிறக்கணும், யார் யாருக்கு பிறக்கணும், அந்த குழந்தை நிறம் என்ன, குணம் என்ன, அந்த குழந்தையுடைய குட்டையா, நெட்டையா, கருப்பா, சிறப்பா, உடல் ஊனமா பறக்கணுமா அப்படின்றதெல்லாம் முடிவு செய்வது இறைவன். எனக்கு தெரிஞ்ச பல பேர், லண்டன்ல நம்ம நண்பர் இருக்காரு, அவர் அந்த நாட்டில் சிட்டிசன் ஆயிட்டாரு. அவர் தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர்கிட்ட வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியவருடைய ஜோசியர்கிட்ட வந்து தேதியை குறிச்சு கொடுங்க, நேரத்தை குறிச்சு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறார். கொடுத்து இந்த நாளில் இந்த தேதியில் இந்த டயத்தில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுங்க அப்படின்றார். இது முழுக்க 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 அறியாமை. அதனால் யாரும் அந்த மாதிரி செய்வது தவறு. ஒரு ஜோதிடரே, நல்ல ஜோதிடர் இதை நிச்சயம் குறிச்சு கொடுக்க மாட்டார், குறிச்சு கொடுக்க கூடாது ஜோதிட விதியின்படி. அப்படி இருந்தும் இவர் ஏன் அதை செய்கிறாரு அப்படின்னா, நெருங்கி நண்பராக இருப்பார், பெரிய அனத்தலாக இருப்பார், நொச்சலாக இருப்பார். நொய் நீரை நொச்சி அதை குறிச்சு கொடுங்கிறாரு. இவர் வேற வழி இல்லாமல் அப்படி குறிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் குறிச்சு கொடுக்கல அப்படின்னா அவர் விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டார். அவர் இன்னொரு ஜோசியத்தை போய் இதே வேலையை பார்ப்பார். நான் எவ்வளோ நாள் காசு தானேன், எனக்கு ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி குறிச்சு வாங்கிட்டு போயிருக்கார். அப்போ நிறையா பேர் இந்த தவறுகளை செய்யுங்க, இது செய்யக்கூடாது, இது ஜோதிட விதியிற்கு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். எந்த ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது நமக்கு கட்டாயம் பக்க விளைவு ஏற்படக்கூடும். ஆகவே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பாவம், அந்த கணக்கின் அடிப்படையில் சித்திரகுப்தனுடைய கணக்கை பொறுத்துத்தான் ஒரு குழந்தை பிறப்பது. ஒரு குழந்தை என்பது 16 செல்வங்களில் ஒன்று, மக்கள் செல்வம் என்று வள்ளுவர் சொல்வார். மக்கள் செல்வம்னா குழந்தை என்பது செல்வம். எத்தனையோ செல்வம் ஒருத்தருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், 200 ஏக்கர் நிலம் இருக்குங்க, தங்கம் வந்து ஒரு 100 கிலோ வச்சிருக்கேன், தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, கார் இருக்கு, ஏசி இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்குங்க, வாரிசு மட்டும் இல்லைங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம நிறைய இடத்த பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அது அவருடைய பூர்வகன்ம விதி. அவருக்கு குழந்தை இருக்கக்கூடாது
அப்படின்றது பூர்வ ஜென்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இறைவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கார். ஆகவே இந்த தவறை யாரும் ஒருவர் செய்யாதீர்கள். அந்த குழந்தையினுடைய குணத்தையும் நிறத்தையும் மனதையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் இறைவன் தான் தீர்மானிப்பார், பிரம்மன் தான் தீர்மானிப்பார். ஆகவே உங்களுடைய குழந்தை எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்ற வேலையை நீங்க எப்பயுமே சிந்திக்காதீங்க. அது இறைவனுடைய வேலை. நன்றாக நாம் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால், நம் முன்னோர்கள் பல புண்ணியங்கள் செய்திருந்தால், நம் முன்னோர்கள் பல வகையான நன்மைகளை செய்திருந்தால், நிச்சயம் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக நம் வம்சாவளிக்கு ஒரு முக்கியமான ஒரு குழந்தையாக பெற்று வருவார் என்பது உண்மை. நன்றி.